கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதா என்னை நடத்திக்கின்றது பிரேமானதில் உங்கள் யாவையும் திருவிழா நிகழ்ச்சி நம்போடு வாழ்த்து வர இருக்கிறோம் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து நாங்கள் கருத்தொருகளை மயிற்சி அடுக்கிறோம் இந்த நாளிலும் கூட குடும்பத்தில் நாம் பெண்களின் பங்கு குறிப்பாக மனைவியின் பங்கு என்ன என்பது குறித்து ஒரு பாடத்தை கேட்க நம்ம மனதை ஆயத்தப்படுத்தலாம் எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் குறிப்பெடுத்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட உங்களை அனுமக்கப்படுத்துகிறோம் நம்முடைய செய்தியாளர் கிருபில வார்த்தையின் பத்திரிகையின் ஆசிரியரும் ஜீசி ஸ்கூல் ஆஃப்ஜர்ஸ் இயக்குநருமானா அவர்கள் பெரிய மாணவர்களே இயேசு ஏசகிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்து உங்களை இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வர வெறுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாத இதழை வாங்கி படியுங்கள் நிறைய வேத ஆராய்ச்சி வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவையான செய்திகள் இருக்கிறது பயன்படுத்துங்க பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் கைப்பிரதிகளை பெற்றுக்கொண்டு கத்துடைய ஆசிர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு பெண்ணினுடைய பங்கு என்ன ஒரு மனைவியினுடைய பங்கு என்ன என்பதை சில வசனங்களின் துணை கொண்டு ஒரு சிறிய வேத தியானத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம் மல்கியா ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஒரு மனைவியை பற்றி அவளுடைய பொறுப்பை பற்றி அதை பற்றி சொல்லுகிறது கவனிக்கலாம் ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் மனைவி என்பவள் தோழியானவள் தோழியை போல ஒரு மனைவி தன் வீட்டிலே இருக்க வேண்டும் கணவனுக்கு அவள் தலைவி அல்ல கணவனை தன் கட்டுக்குள்ளே வைத்து கொள்ள முயற்சி எடுப்பவள் அல்ல ஈக்குவலா கருத்து பரிமாறி கேட்டு நட்பாய் இருப்பதை வேதம் உற்சாகப்படுத்துகிறது நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இங்கே ஒரு மனைவி பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று கவனிக்கலாம் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புறுக்கியா இருக்கிறாள் கிரீடம் அப்படின்றது மகிமையை உருவாக்கி கொடுத்தல் ஒரு முக்கிய சாதனைக்கு அதாவது பாராட்டுக்கு அந்த பாராட்டின் உச்சத்தை அடையாளப்படுத்துவதுதான் கிரீடம் அப்ப ஒரு மனைவி கணவனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும் இது அவளுடைய ஒரு பங்கினுடைய முக்கியம் அதை அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அதே வசனத்தில் பின்னாடி என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா லச்சை உண்டு பண்ணிக்கிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறார் ஒருத்தர் கிரீடம் பெறணும்னா அவர் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கணும் அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கணும் அது அந்த பக்கம் அப்போ அந்த கிரீடத்தை அந்த மகிமையை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போவதற்கு எது காரணமாக இருக்கும்னா லச்சை சோர் உண்டாக்கும் பலவீனமாக்கும் உள்ளே இருக்கிற குடும்ப உறவினுடைய அழகை உருக்கி போட வைக்கும் எப்பயுமே தேவையில்லாதவைகளையே வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பது சோர்வை உண்டாக்கும் ஆனபடினாலே ஒரு பெண்ணானவள் ஒரு அழகான ஒரு கிரீடத்திற்கு சமமானவளாய் ஒரு மனைவி தன் வீட்டிலே இருக்க முடியும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகார இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் இது ரொம்ப முக்கியமான காரியம் மனைவியை கண்டடையாட்டி நன்மையை கண்டடையலைன்றத எல்லா ஆண்களும் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் கல்யாணம் பண்ணாமல் விரதத்துவமாய் வாழ்வது என்பதை நான் குறையாக மதிப்பு குறைத்து சொல்லவில்லை ஆனால் வசனத்தினுடைய ஆலோசனை என்னவென்றால் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் அப்போ நன்மையானவளாக ஒரு மனைவி ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டியவளாய் அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறான்படியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் பலவீனமானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனைவி அதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது அது என்ன காரணத்தோடே சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போ அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு கணவனானவன் மனைவியோட விவேகமாக வாழ வேண்டும் இந்த பெலவீனம் எந்த பாதிப்பை உண்டாக்கிடக்கூடாதுன்னா அந்த மனைவியானவள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடி இருக்கத்தக்கதாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு முக்கியமான விஷயம் நெகட்டிவ் சைடை விட பாசிட்டிவ் பேசுறார் மனைவி நித்திய ஜீவனை பெறுவதில் கணவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அப்ப அவர் நித்திய ஜீவனை அடைவதற்காக ஒரு மனைவிக்கு உதவி செய்யும் பொழுது தான் பலவீனம் உள்ளவள் என்றும் அதை கற்றுக்கொண்டு இந்த நித்திய ஜீவனை அடையாமல் போகக்கூடிய பெலவீனங்கள் தன்னிடத்தில் வராதபடி பார்த்து கொள்வது ஒரு ஞான நிறைந்த ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக இருக்க முடியும் அது அவர் அப்படியே சொல்லிட்டு வர்றப்ப என்ன சொல்றாரு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் என்று கணவனுக்கு சொல்லுகிறார் அப்ப கணவன் அதை விரும்பி செய்யத்தக்க அளவுக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டும் பலவீனம் என்பதை ரெண்டு வகையில பார்க்கலாம் ஒன்று யூஸ்லெஸ் இன்னொன்று வீக் அதை பயனற்றது இன்னொன்று ரொம்ப சத்து குறைந்திருக்கும் இல்லை சாதாரணமாக இருக்கும் அதனால இங்கே அவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு கணம் செய்வதாலே அந்த பலவீனம் மேற்கொள்ளப்படுகிற அளவுக்கு கணவனுடைய பங்கு இருக்கணும் இங்கே கணவன்கிட்ட பேசுறோட பெண்கள்கிட்ட என்ன நினைவுபடுத்த விரும்புகிறேனே என்றால் உங்கள் கணவன் உங்களுக்கு கனமான காரியங்களை நீங்கள் கனப்படும்படியாக ரெஸ்பெக்ட் பெறும்படியாக காரியங்களை செய்கிற அளவுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனோநிலை இருப்பது பயனுள்ளதாக இருக்கும் மண் எடுத்து ஒரு கொயம ஒரு மண்பாண்டம் செய்கிறான் ஒரு மண்பாண்டத்தை செய்கிறப்ப அடிக்கடி தகராறு வருது அதை இப்படியோ ஒரு மண்பாண்டமாக செஞ்சிடறான் அந்த மண்பாண்டம் செய்கிறவனுடைய வீட்டில் சும்மா எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து விட்டா வெட்டு வாசலில் தண்ணி தெளிக்க அந்த மாதிரி இருக்குது அதே மண்ணில் மீதி இன்னொரு பகுதி இருந்ததை அவன் வணையிறான் அவன் விரும்புகிறபடி இல்லாத வணையிறான் என்னென்னலாம் செய்கிறான் அதுக்கு ஒத்து போகுது அதை வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க அது எங்கே இருக்குன்னா அந்த ஊரில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு தலைவரோ அவருடைய வீட்டில் எல்லாரையும் வரவேற்று வந்து அமர்ந்து பேசக்கூடிய அறையினுடைய மைய பகுதியில் பூக்களை வைக்கின்ற ஒரு பூக்களை ஏந்தி இருக்கிற ஒரு பொருளாக பாத்திரமாக அது மாறுகிறது என்ன நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா பலவீனம் என்பது அது கனத்துக்குரியதாக மாற்றப்படுவதற்கு பலவீனம் தன் பலவீனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அந்த முதல்ல பிசைஞ்ச களிமண் ஒத்து வர முடியலை ரொம்ப அதை ஒன்றும் செய்ய முடியலன்றனால சாதாரண பானை ஆக்கிட்டான் இங்கே அதிகமாக அவன் விருப்புகிறபடி அதை உருவாக்க அதை அது தன்னுடைய மதிப்பை உயர்ந்த நிலைக்கு பெற்றிருக்கிறது அதனால் அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் ஒரு பெண்ணினுடைய உண்மையான அலங்காரம் பைபிள் சொல்லுகிறது கணவனுக்கு கீழ்படிவது அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இருக்கிற சில சகோதரிகள் என்னை பார்த்த உடனே கேள்வி கேட்பது போல நான் உணர்கிறேன் என் காதில் உழுகுது என்ன கேட்குறீங்கன்னா கணவனுக்கு கீழ்படியெல்லாம் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் என் வாழ்க்கை நிலைமையை பாருங்களேன் இப்படி ஆளுக்கெல்லாமா கீழ்ப்படிய முடியுமா அப்படின்னு கேள்வி எழும் அப்படிப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு நான் பெரிய ஞானி அல்ல ஆனால் கீழ்ப்படின்னு சொன்னவர் அந்த கீழ்ப்படியை சொல்லி கட்டளை அந்த கீழ்ப்படுகிற நபருக்கு ஒரு பரிசு கொடுக்க காத்திருக்கிறார் அவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அவர் யாரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அவர்களுக்கு என்ன பலாபலன் கிடைக்கும் என்பதை அவர் சொல்லுகிறார் அதனால நீங்க கீழ்படியனும் அப்படின்ற வார்த்தைய கணவனுக்கு கீழ்படியுமா அப்படின்னு எடுக்கிறீங்களா கணவனுக்கு கீழ்படிய சொன்ன கத்தருடைய நான் கீழ்படுவதாலே அவர் மகிமை அடையப் போகிறார் நான் இவருக்கு கீழ்படியவில்லை நான் அவருக்கு கீழ்படுகிறேன் என்று எடுத்துக்கொள்ள போகிறீர்களா என்பது உங்களுடைய தேர்வாக நான் வெட்டு விடுகிறேன் ஒன்னு பேதரும் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அந்தபடியே சாரால் ஆபரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் உதாரணம் காமிச்சிட்டாரு சாராளை பற்றி சில நேரத்தில் சாரால் சொன்னதை ஆபிரகாம் கேட்டார் நிறைய நேரத்தில் ஆபிரகாம் சொன்னதை சாரால் கேட்டார் பிரச்சனை பண்றதுக்காக இந்த குறிப்பை சொல்லலை பட் இது ஆசீர்வாதமாக இருக்குன்றதுக்காக சொல்றேன் திடீர்னு வழி போக்கர்களை போல வந்தவர்களை பார்த்து வரவேற்று இருக்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கணும்னு அந்த இல்லத்தினுடைய தலைவன் சாராயனுடைய கணவன் ஆசைப்படுகிறான் மனைவிட்டு சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல கருத்தோர்மித்த காதலர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் மனைவியை அழைத்து சீக்கிரமாக எல்லிய மாவை எடுத்து அதை பிசைந்து அது இவங்களுக்கு உணவு செஞ்சு கொண்டு வா அப்படின்றான் அது ரசித்து படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அவளும் உடனே ஓடி போய் செய்து கொண்டு வருகிறார் அந்த பிரயாணமாக வந்தவங்க எவ்வளோ நேரம் பசி தாங்கியிருப்பாங்கன்றீங்க அப்போ அதுக்குள்ளே அவள் உணவு ரெடி பண்ணியிருக்கா இதுக்குள்ளே என்ன விஷயம் அப்படின்னா ஏங்க சோறு போட சொல்லு நான் வேணான்னு சொல்லலை வழியாக போகிறவங்க வரவனுக்கு இல்லாமல் கூப்பிட்டு சோறு போட சொல்கிறதுக்கு எத்தனை வேலைக்காரி வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவள் எதையுமே அந்த அடையாளம் காட்டலை தான் நேசிக்கிற தன் கணவன் அவன் ஒன்றை செய்ய அவன் ஆசைப்படுகிறான் அவன் சந்தோஷத்தை நான் அழகாக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் செய்கிறான் அப்போ அவனுடைய அன்புக்காக இவள் அன்பு பரிமளிக்கும் பொழுது அது திருப்பி அவளுக்கு ஆசீர்வாதமாக வந்து சேரும் கணவன் வீட்டை சார்ந்தவர்கள் வந்தாலும் அவர்களை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் அவர்களை கவனிக்க வேண்டும் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு பேச்சு உண்டு அது வேண்டாம் அது இருக்கக்கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன் கடவுள் பக்தி உள்ளவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பெண் பிள்ளையை சார்ந்த குடும்பத்தார் வரும் பொழுது அவர்களை கவனிப்பதும் அதே கணவனை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தார் அவர்கள் வரும்பொழுதும் பார்ப்பதையும் நம்முடைய மனோநிலை என்ன என்பதை தீர்ப்பு நாளிலே இவைகள் வெளியே வந்து நிற்கும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதாவது வருகிறவர்களை உபசரிப்பது என்பது ஒரு பெண்ணின் கடமை அதை நீ எல்லாருக்கும் சமமாக செய்கிறாயா என்று கத்தர் பார்க்கிறார் ஒருவேளை கணவனை சார்ந்த குடும்பத்தார் அதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம் கணவனை சார்ந்த குடும்பத்தார் நினைக்கலாம் மனைவி உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அவருக்கு செய்கிறார் இங்கே நான் குடும்ப பிரச்சனையே பேச வரல இவங்களா அவங்களா நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள்னு அவர் சொல்கிறார்ல வாருங்கள் என் பிதாவை நாளே ஆசிரியர் அதோடு ஒப்பிட்டு நான் சிந்திக்க சொல்லுகிறேன் அப்போ சமமாக கவனிப்பது விசாரிப்பது இந்த சாரால் இடத்துலேருந்து கற்றுக்கொள்வது அந்த கீழ்ப்படிதலில் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிப்பும் இணைந்திருக்கிறது என்பதை உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஒரு மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தை நேசித்து உண்மை நேசித்து முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகும் பொழுது நாங்கள் வசனத்தை கேட்டு அதை பயிற்சி செய்ய ஆசை கொள்வது எங்களுடைய மனோநிலையை மாற்றும் அப்படிப்பட்ட மனோநிலையை தொடர்ந்து எங்கள் சகோதரிமார்களுக்கு கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே ஆமாம் அன்பானவர்களே இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் சந்தித்தபடி மனைவியானவள் கணவனுக்கு யாராக இருக்கிறாள் மறியமாக சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பனிரெண்டு நான்கின்படி மனைவியானவள் கணவனுக்கு யாராக இருக்கிறாள் இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி கடற்படை ஆபத்துல உங்களை அன்பாக ஞாபகப்படுத்துகிறோம் தேவெண்டாமே இந்த நாள் முழுதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு